நற்பவி 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 யோகிராம் சரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிரிகளால் தொல்லை. நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருந்தா கூட நம்மளே ஒருத்தர் டார்கெட் பண்ணுவாங்க, நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப அங்கே நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கறதுக்குனே ஒரு ஜீவன் உட்கார்ந்துட்டுருக்கும். இது போல் நமக்கு அடுத்தவங்களால் ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பைரவர் வழிபாடு. இந்த பைரவர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 9 to 10 ராகு காலத்தில் பண்ணுறோம். அற்புதமாக அழகாக ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் பைரவர் கோவிலுக்கு சன்னிதானத்துக்கு போயிட்டு, அதாவது எல்லாரும் தனி பைரவர் இருக்கவங்க போயிட்டு வாங்க, இல்லாதவங்க நம்மளோட சிவன் கோயில்களில் வடகிழக்கு பகுதியில் இருப்பார், தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்த பைரவருக்கு தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு, அதாவது பஞ்சதீபமே போடுறது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு விளக்குலையும் ஒரு தனித்தனி எண்ணெய், அதாவது இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இது போல் தனித்தனியாக இந்த மாதிரி எதிரிகளுக்கெல்லாம் நெய்யை தூக்கிட்டு நீங்கள் வேப்பெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. அப்போ இது போல் எண்ணெய்கள் வச்சு ஒவ்வொரு விளக்குலேயும் 7 மிளகுகள் மிளகு போட்டுட்டு சிகப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த இடத்துல நல்லா ஊதுபத்தி வந்து நல்லா ஒரு 8 ஊதுபத்தி வைக்கணும். நீங்கள் சனிக்கிழமை பண்ணுறீங்க ரொம்ப ரிசல்ட்டு. உங்கள் வியாபாரத்தில் கூட உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, 8 பத்தி ஊதுபத்தி நல்லா கருப்பு பிளாக் அப்படிங்கிற நேமில் வர பத்திகளை கூட நீங்கள் வைக்கலாம். எனக்கு கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி கருப்பு பத்திகள், பத்தியும் கருப்பாக இருக்கும் பாக்கெட்டும் கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி பாக்கெட் வாங்கி அந்த பத்தியில் 8 பத்தி எடுத்து பொருத்தி வைங்க. வச்சுட்டு உங்களுக்கு யார் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்கள மனசில் நினச்சி அவங்கக்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் நம்ம அவங்கள ஒன்றுமே செய்யக்கூடாது. அவங்க தப்பான விதத்தில் நம்மளை தாக்கணும், நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறவங்கள நினச்சி உங்களோட பிரார்த்தனையை பைரவர்கிட்ட வைங்க. இது போல் தீபம் ஏற்றி அழகாக அவங்க உங்களை விட்டு ஒதுங்கி போகிறதையும் அவங்கக்கிட்ட உள்ள உங்களோட கனெக்டிவிட்டி கட் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செஞ்சு நிம்மதியாக நிறைவாக எல்லோரும் வாழணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தைங்களால் ஒரு தொந்தரவு, கணவரால் தொந்தரவு, பக்கத்து வீட்டுக்காரால் தொந்தரவு, இல்லை சொத்து தகராறுகள், வழக்குகள், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து நம்ம கர்மாப்படி நம்ம விஷயங்கள் நிறைய நமக்கு தடைகள் வந்துட்டு தான் இருக்கும். இது போல் உங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள், உங்கள் வாழ்வியலுக்கு உண்டான விஷயங்கள் என்ன சிம்பிளாக நீங்கள் செஞ்சால் நீங்கள் அடுத்த லெவல் போவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸு, சுவிட்ச்வேர்ட்ஸு, கிறிஸ்டலு, மலர் மருந்துகள், இது போல் விஷயங்களை பயன்படுத்தி அழகாக நீங்கள் வெளியில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் நிறைய பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு கீழே உள்ள என்னோடய நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக என்னை சென்னையில் 3 சந்திக்கலாம். மற்ற நாட்களில் நீங்கள் எங்கிட்ட வீடியோ கால் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீடியோ காலில் வந்து நீங்கள் எங்கிட்ட பேசி உங்களுக்கு உண்டான தீர்வுகளை எடுத்துக்கலாம். நிச்சயமாக இதுக்கு ஒரு கட்டணம் உண்டு. இது போல் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு, எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசுகிறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பண வரவை, பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய சுக பிரம்ம மகரிஷியோட சக்தியூட்டப்பட்ட படம் வந்து வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அந்த படத்தை வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஃபோட்டோ ஷாப்பில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணணுன்னு எல்லாம் சொல்லி கொடுப்பேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்குது, எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிற முயற்சியை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுப்பேன். ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.